வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோ சினைவேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு மாடல் பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் மெட்டல் கேபினட்டை பயன்படுத்தி ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர், இன்னொரு மாடல் ஃப்ரண்ட் ஆக்ரிலிக் பேனல் பயன்படுத்தி ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர். ஒரு ஹோம் யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான மாடல் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு வீடு அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஒரு 6 இன்ச்சஸ்லேயோ இல்லை ஒரு 4 இன்ச்சஸ்லேயோ சுற்றி, அதாவது 5 ஸ்பீக்கரு, ஒரு 10 இன்ச்சஸில் ஒரு சப் ஃபர், இதுவே வந்து போதுமானது தான். அதாவது ஒரு டிவி ஹாலுக்கு, இதுவே நீங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் ஹாலாக வச்சுருக்கீங்க, இல்லைனா தனியாக வந்து ஒரு சினிமேட்டிக் ரூமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஒரு நார்மலாக ஒரு வீட்டு யூஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பெஸ்ட்டான மாடல் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு சரௌண்டிங்ஸ், அதாவது 4 மூலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 இன்ச்சஸ்லேயோ இல்லை 6 இன்ச்சஸ்லேயோ ஸ்பீக்கர்ஸை வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு செவுத்தோட எல் கார்னர்லேயோ இல்லை ஷோபாக்கிட்டேயோ அழகாக ஒரு 10 இன்ச்சஸில் ஒரு சப் ஃபோர் போட்டுட்டு நம்ம ஒரு மூவிஸோ இல்லை ஒரு பாட்டோ கேட்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் வந்து நமக்கு அதிகமான ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது, காய்ச்சி முச்சுன்னு கத்தாது. ஒரு பாட்டு கேட்குறதுக்கும் இல்லை ஒரு படம் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஒரு ஹோம் தேட்டர் அப்படின்னாக்கா ஒரு டிவி ஹாலில் நம்ம வந்து ஒரு சூப்பராக ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி அது ஒரு 6 இன்ச்சஸ்லேயே ஒரு 4 இன்ச்சஸ்லேயே ஸ்பீக்கர்ஸ்லாம் சரௌண்டிங் வச்சுட்டு ஒரு 10 இன்ச்சஸில் ஒரு சப் ஃபோர் போட்டு நம்ம அதை என்ஜாய் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீலே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு ஒரு வீட்டுக்குனாக்கா நமக்கு இந்த மாடலே வந்து போதும், இதுக்கு மேலே நமக்கு தேவையே இல்லை. ஒரு சில பேர் வந்து சவுண்டு அதிகமாக வச்சு தான், ஆனால் எவ்வளோ நேரம் சவுண்டு அதிகமாக வச்சு கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல, அது அதிகமாக நம்மளால் கேட்க முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 ரூமுக்கே பார்த்தீங்கனாக்கா 30,000 செலவு பண்ணி சுற்றி 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸை வச்சு ஒரு 12 இன்ச்சில் 2 சப்வூஃபர் வச்சு அது நமக்கு தேவையில்லாத செலவுகள் தான். அவ்வளோ செலவு பண்ணியுமே நம்மளால் அந்த சவுண்டை ஒரு திருப்தியான லெவலில் கேட்க முடியாது. சவுண்டு வச்சுட்டு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வெளியே போய் தான் நின்று கேட்கலாம், அந்த ஒரு ரூமுக்குள்ளார வச்சு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு அது நமக்கு சூட்டபுளாகவே இருக்காது. அதனால் ஒரு வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர்ஸை அடிச்சுக்கே எதுவுமே கிடையாது, ஒரு சூப்பர்பான மாடல் ஆம்ப்ளிஃபையர். இதோட டோட்டல் பேக்கேஜே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12,500 ரூபாய் தான் வரும். அதாவது மெட்டல் கேபினெட்டை பயன்படுத்தி ஒரு ஆம்ப்ளிஃபையர் டோட்டல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் வரும். ஃப்ரண்டில் ஆக்ரிலிக் பேனல் பயன்படுத்தி ஒரு டிசைனோட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 14,500 இல்லை ஒரு 15 ரூபாய் இவ்வளோ தான் வருமே. ஆனால் உங்களுக்கு சூப்பர்பான ஒரு சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான். வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்திருக்கோம், இதை நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வைஸ் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்பியரில் HD டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்திருப்போம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டையோடும் 50 வோல்ட் 4700 MFTல ரெண்டு கெப்பாசிட்டி வந்து பயன்படுத்திருப்போம். இதில் பயன்படுத்தின ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா வசந்த் பிராண்டோடைய Boom 2 வெர்ஷன் தான் வந்து பயன்படுத்திருக்கோம். USB-க்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக் கன்வெர்டர் வந்து பயன்படுத்திருப்போம். இதில் யூஸ் பண்ண ஆடியோ ஐசி போர்டு பார்த்தீங்கன்னாக்கா 2050 பார்த்தீங்கன்னாக்கா 5 சேனலுக்காகவும் வந்து பயன்படுத்திருப்போம். SDK 4191 பார்த்தீங்கன்னாக்கா சப்வூஃபருக்காக வந்து பயன்படுத்திருப்போம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா. இதில் நம்ம ப்ரைஸ் வைஸ் நம்ம எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் மெட்டல் பாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் வரும். இதே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டு பேனல் யூஸ் பண்ண ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னாக்கா 6500 ரூபாய் வரும். இதனால தான் ப்ரைஸ், அதாவது ஃப்ரண்ட்டு பேனலுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் ஆகுது. அதே மாதிரி இதே மாடலில் நமக்கு இந்த டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த FT003 டிகோடர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா G-Star பிராண்டோடைய GS AAA டிகோடர் வந்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் நம்ம அதாவது இந்த மாடலில் வந்து நம்ம இந்த டால்பி டிடிஎஸ்லாம் நம்ம அந்த போர்டை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு 6500 ரூபாய் அப்படின்னாக்கா இன்னொரு மேலே ஒரு 3 ரூபாய் அப்படின்னா நமக்கு 9500 ரூபாயிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நமக்கு இந்த மாடலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் ஒரு ஹெவியான ஆம்ப்ளிஃபையர்லாம் ரெடி பண்ண போனீங்கன்னா, அதாவது நார்மலாக ஒரு ஹெவி ஆம்ப்ளிஃபையரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 ரூபாயிலேருந்து 12,500 ரூபாய் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டால்பி இதெல்லாம் ஒரு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16 ரூபா இல்லை 17 ரூபாய்க்கிட்ட போயிடும். அது நம்ம ஒரு 9000 ரூபாயிலேருந்து ஒரு 9500 ரூபாய்க்குள்ளாரியே ஒரு வீட்டு யூஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரை ஒரு டால்பி டிடிஎஸோட சூப்பராக வந்து ரெடி பண்ண முடியும். அதாவது ஒரு ஹால், அதாவது ஒரு டிவி ஹாலுக்கு இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் அடிச்சுக்க எந்த மாடலுமே இல்லை, சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் மியூசிக்கை வந்து சூப்பராக இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்ஜாய் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். சவுண்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிளாரிட்டி ப்ளஸ் வந்து உங்களுக்கு வால்யூமும் உங்களுக்கு ஒரு போதுமான அளவு இருக்கும். சப்வூஃபரோட பேஸும் நல்லாயிருக்கும். ஒரு டிவி ஹாலுக்கு ஒரு பெஸ்ட்டான மாடல் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது இது தான்.
இதிலே நம்ம அந்த FT003 டிகோடரை பயன்படுத்தி ஒரு டால்பி டிடிஎஸ் ஃபார்மட்ஸில் கூட நம்ம ஆடியோ கேட்டு என்ஜாய் பண்ண முடியும் கம்மியான காஸ்ட்டில். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 9,000-9,500 ரூபாய்க்குள்ளாரியே நம்ம இதில் டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சூப்பர்பான மாடலாகவே ரெடி பண்ணி ஒரு டிவி ஹாலில் வச்சு என்ஜாய் பண்ண முடியும். ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைட் யூனிட்டில் ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸு, ஏர் இன்லெட்டுக்காக ஒரு கூலர் ஃபேனு, ரெண்டு ஆர் செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு செக்ஷன் ஆக்சிலரி இன்புட்டுக்காகவும், இன்னொரு செக்ஷன் வந்து 5.1 இன்புட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆர் செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைட் யூனிட். மெட்டல் கேபினெட்டை பயன்படுத்தி ரெடி பண்ண லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையரோடைய ஃபுல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இதில் ஒரு 10-inch சப்வூஃபரு, 6 inches 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் டோட்டல் பேக்கேஜோட வேல்யூவே பார்த்தீங்கன்னாக்கா 12,000 ரூபாயிலேருந்து ஒரு 12,500 ரூபாய் தான் வரும். இதுவே வந்து ஃப்ரண்ட் ஆக்லிக் பேனல் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னாக்கா 14,500 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதாவது ஒரு ஹோம் யூஸுக்கு ஒரு சூப்பர்பான மாடல் ஆம்ப்ளிஃபையர் தான். தேவைப்படுற நண்பர்கள் தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பர்பான ஆம்ப்ளிஃபையரை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த மாடலில் உங்களுடைய வீடுகள்லேயும் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடலில் எனக்கு டால்பி டிடிஎஸும் பயன்படுத்தி எனக்கு ஆம்ப்ளிஃபையர் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாடல் என்ன கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன மாடலில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டாலும் அதை பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தியுமே நான் உங்களுக்கு நான் நிச்சயமாக வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.